ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் என்கேமில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய மிஸ்டேக் இருக்குது, இது எப்படி நடக்க சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயம், இந்த அவெஞ்சர்ஸ் என்கேமோட கிளைமேக்ஸ் மாற்றப்பட்டிருக்கு. எஸ் கைஸ், கிளைமேக்ஸை மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய லீக்ஸ் வந்துருச்சு. தேரி அப்படின்ற பேரில், லீக்ஸ் அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்களை போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த படத்தோட கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்றதுனால தான் புதுசாக ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் நம்ம டோனி ஸ்டார்க் ஸ்னாப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, என்ன தான் பிளான், படம் எப்படி தான் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கு 5 வித்தியாசமான கிளைமேக்ஸ் எண்டிங் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறதா நமக்கு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் வந்த ஒரு பெரிய ரூமர், கேப்டன் அமெரிக்கா தான் வந்து ஸ்னாப் அண்டோ பண்ண போகிறாரு, ஸோ அவர் மட்டும்தான் இறந்து போவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா அவெஞ்சர்ஸும், அதாவது ஃபைனலாக இருக்கிற ஒரிஜினல் 6 அவெஞ்சர்ஸும் இறந்து போயிடுவாங்க தேனஸோட 1-on-1 ஃபைட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு தேர்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தோர், கேப்டன் அமெரிக்கா, டோனி ஸ்டார்க்கு, மூணு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம தேனஸ் கூட ஃபைட் பண்ணி அதில் யாராவது ஒருத்தர் இந்த ஸ்னாப் அண்டோ பண்ணி இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு ஃபோர்த்து, நம்ம தேனஸே பார்த்தீங்கன்னா அண்டோ பண்ணி மக்களை திரும்பவும் காப்பாற்றுவார். ஸோ வேறு டைம் லைனில் பார்த்தீங்கன்னா தேனஸ் பண்ண தப்பை வந்து புரிய வச்சு இந்த விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு கடைசி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, நெபுலா இந்த ஸ்னாப்பை அண்டோ பண்ண வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா காமிக்ஸில் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமரும் இருந்தது. ஸோ இந்த எண்டிங்லாம் பிளான் பண்ணிவிட்டு இது எல்லாமே போட்டு உடச்சிட்டாங்க. இன்றைக்கி என்னமாரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் இப்படி வரலாம் அப்படி வரலான்னு சொல்லி மக்கள் மத்தியில் இதை ஒரு ஸ்டோரியாக வந்து மைண்டில் ஏற்றிட்டோம். நாங்கள் சொன்னது அப்படியே வந்துருச்சுன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இன்ட்ரெஸ்டே போயிடும், அட இதுதான் படமானு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை தான் இன்றைக்கி மார்வல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. டோனி ஸ்டார்க் ஸ்னாப் அண்டோ பண்ணுவார்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம யோசித்து பார்த்துருப்போம். ஹல்க் பண்ணுவார்னு கூட நம்ம ஒரு சில இடத்துல யோசித்து பார்த்தோம். ஆனால் டோனி ஸ்டார்க் ஒரு நார்மல் ஹியூமன், ஏதோ கேப்டன் அமெரிக்கா அப்படின்னா கூட பரவாயில்ல, என்ஹான்ஸ்டு ஹியூமன், ஹியூமனோட பீக் லெவலில் இருக்கார் டோனி ஸ்டார்க். ஒரு நார்மல் ஹியூமனால் எப்படி ஸ்னாப் அண்டோ பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். கடைசியில் அவரை வச்சு தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டோனி ஸ்டார்க் அண்டோ பண்ணி அவர் இறந்து போய் இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சது வித்தியாசமாக இருக்குது. எதிர்பார்த்தது வரல அப்படின்னும் போதே கண்டிப்பாக அது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. என்ன, டோனி ஸ்டார்க்கை சாவடிச்சது தான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ இதுதான் உண்மை காய்ஸ். கேஷ்லிஸ்டில் இருக்கிற நிறைய பேர் படத்தில் வரல அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு பொண்ணு வரப்போகுதுன்னு சொன்னாங்க, விஷன் வரப்போகிறாருன்னு சொன்னாங்க, பட் யாருமே வரல பார்த்தீங்களா. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டோரி கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. நிறைய லீக்டு ஃபுட்டேஜ், நிறைய லீக்டு இமேஜஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு உடச்சி வேறு வழி இல்லாமல் தான் அவெஞ்சர்ஸ்க்கு இப்படி ஒரு நிலைமை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம மார்வல் டைரக்டர்ஸ். ஏன்னா யாருமே வந்து டோனி ஷார்க் இறந்து போவார், அவர் தான் ஸ்னாப் அண்டோ பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. எஸ் டோனி ஷார்க் இறந்து போக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனால் கேப்டன் அமெரிக்கா தான் ஸ்னாப் அண்டோ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசித்தோம். ஈவன் நானே அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் டோனி ஷார்க் இறந்துருவார், அவருடைய டெத்தில் ஹார்லி கின்னர் கூட வந்து நிற்பார் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ சொன்னது என்னமோ எக்ஸாக்டாக நடந்திருக்கு, பட் ஸ்னாப் பண்ணி தான் டோனி ஷார்க் இறந்து போவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதான் உண்மை காய்ஸ். இந்த படத்தில் ஏன் இப்படி ஒரு மாற்றங்கள், ஏன் படத்தில் இவ்வளோ குழப்பங்கள், அது எப்படி கேப்டன் அமெரிக்கா போயிட்டு சோல் ஸ்டோனை மட்டும் வச்சுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் குழப்பமே இதுதான், கேப்டன் அமெரிக்கா வேற மாதிரி சாக வேண்டியது, பட் அங்கே டோனி ஸ்டார்க்கை சாகடிச்சிட்டு கேப்டன் அமெரிக்காவையும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் சம்மந்தமே இல்லாமல் சூப்பர் சோல்ஜர் சீரம் இருந்தாலும் அவருக்கு வயசாக வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.